ஆண்டவரும் மறுமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்களை இந்த நாளில் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வெளியேற பெற்ற கிருபையினால் இந்த நாளை நாம் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கூட காணும்படிக்கு, நம்முடைய குடும்பத்தாரை பார்க்கும்படிக்கு, நம்முடைய வேலைகளை நாம் செய்யும்படிக்கு தேவன் இந்த நாளில் கிருபியாக நம்மளுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். இந்த நாளை காணும்படிக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகள்னாலும் ஆசீர்வாதங்கள்னாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய லைஃப்பில் அவருடைய கிருபை புதுசாக இருக்கிறது. நேற்று இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிருபையும் ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தந்து ஒரு வித்தியாசமான முறையில், அற்புதமான முறையில், அதிசயமான முறையில் உங்களை நடத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், தேவனிடத்துலேருந்து பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போயிடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் எங்கள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் உள்ள தெய்வன், எங்கள் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை உள்ள தெய்வம் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே, யார் எங்களை வெக்கப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி எங்களை நீங்கள் உயர்த்தி வைத்து அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறீர், கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட உங்கள் வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். என் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லா தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் எத்தனையோ செய்திகளை டிவியில் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, ஃபோனில், ஒருவேளை நிறையா பாஸ்டர்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வருகிற ஆண்டவருடைய மெசேஜை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உண்மையாகவே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் பலப்படுவது நல்லது. நம்ம மற்ற காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுவதை விட, ஒருவேளை ஃபோனில் நிறைய பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டான காரியங்கள் இருக்கலாம், இல்லை அறிவை வளர்க்கிற காரியங்கள் இருக்கலாம், அல்லது நம்ம வைத்தியம் சம்மந்தப்பட்டதான காரியங்கள் இருக்கலாம், இல்லை அழகு குறிப்பு சம்மந்தப்பட்டதான காரியங்கள், இப்படி ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தை விட மேலானதும் சிறந்ததும் ஞானத்தை தருகிறதும் நம்மளை அழகுபடுத்துவதும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதும் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு ஏதுவான பாதையில் நமக்கு வழிகாட்டுவதும் ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்து புரிந்து நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தியானிக்கிறானோ கேட்கிறானோ அந்த வார்த்தையை விரும்பி படிக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அவங்களுடைய லைஃப்பில் என்ன தான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் அவங்கள மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கஷ்டத்தை இவர்கள் மேற்கொள்கிற அளவுக்கு தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுக்குறார். இதெல்லாம் எதன் மூலிமா வருது அப்படின்னா, உலகத்தில் நம்ம படிக்கிற அந்த உலக அறிவின் மூலிமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பலரோடு நம்ம பழகிறதுனால இந்த கிருபை நமக்கு கிடைக்காது. ஒருவேளை அனுபவம் கிடைக்கலாம், ஆனால் கிருபை, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ படிக்கிறோமோ, ஆண்டவருடைய செய்திகளை ஊழியக்காரர்கள் மூலிமா நம்ம கேட்கிறோமோ, அதில் தான் நம்முடைய கிருபை அதிகமாகி கொண்டு இருக்கிறது. நம்ம அந்த கிருபையில் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அந்த ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எதற்காக நம்ம கையில் கொடுத்துருக்கிறார்? நம்முடைய நன்மைக்காக தான்,
நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தான், நம்முடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம கடமைக்காக அனுதினமும் வாசிக்காமல் ஒரு தீர்மானத்தோடு கூட, ஒரு தெளிவோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட நம்ம படிக்கும் போது தான் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாய் நம்மளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் அதில் 13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய சிந்தனையை வசனத்துக்கு நேராக திருப்பும்படிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனம் பாருங்களேன். அதில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் இத்தனை வருஷமாக பிரச்சனை கொடுத்த இந்த எகிப்தியரை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்கின இந்த எகிப்தியரை, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பன்ற அந்த உறவை மறந்து வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில் ஆக்கின இந்த எகிப்தியரை இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ ஒரு மன முறிவின் மத்தியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறத நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தின ஒரு வார்த்தை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி, நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, இந்த மாதிரி மோசே கிட்ட கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ விதமான நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது மோசே அவர்களை தைரியப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த ஜனங்க மேலே இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இல்லைனா ஆண்டவர் இந்த ஜனங்க எப்படியோ போட்டுன்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை. இந்த ஜனங்க என்னுடைய ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய ஜனங்க, நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள், நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி தந்த அந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள், அந்த சந்ததி இவர்கள். என்னதான் வந்துட்டு முரண்பாடாக இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு இவர் மேலே அக்கறை இருக்குது. இவங்க என்னதான் கீழ்ப்படியாத ஒரு ஜனமாக இருந்தாலும், என்னதான் முறுமுறுக்கிற ஒரு ஜனமாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய மனசு இருந்தாலும் ஆண்டவர் இவங்க மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயத்தை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரு விடுதலையை பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மேன்மையை நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அனுபவித்திருந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தின அந்த நபர்களை இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க மாட்டீங்க. இனிமேல் அப்படிப்பட்ட கஷ்டங்களை இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் அவங்கள தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே,
இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். மகளே, மகனே, நீ ஏன் கலங்குற? உன் குடும்பத்தை நினச்சி நீ கலங்குற, உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கலங்கி கொண்டு இருக்கிற, உன்னுடைய மனைவிக்கு இருக்கிற பலவீனத்தை நினச்சி நீ கலங்கி கொண்டு இருக்கிற, உங்கள் கணவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லையேன்றதை நினச்சி சகோதரியே நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. அருமையான பெற்றோரு, உங்கள் பிள்ளைங்க லாக்டவுனில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. சர்ச்சுக்கும் போக முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே. அவங்க எந்நேரம் பார்த்தாலும் ஃபோனு டிவி, ஃபோனு டிவின்னே இருக்கிறாங்களே. கொஞ்ச நேரம் கூட பைபிள் படிக்க விரும்ப மாட்டேன்றாங்களே, கொஞ்ச நேரம் கூட ஜோம் பண்ண மாட்டேன்றாங்களே, சர்ச்சுக்கு இப்போ வான்னு சொன்னால் கூட வர விரும்ப மாட்டேன்றாங்களே. இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருந்துட்டு என்ன நடக்குதுன்றதை வேடிக்கை பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுருந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் பல பாடுகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள், அந்த பாடுகளை அப்படியே கடக்க முடியாத வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த லாக்டவுனில் கடன் அதிகமாயிடுச்சு, வட்டி கட்டுறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்போ வர வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதன் மத்தியில் நான் எப்படி என் குடும்பத்தை நான் நடத்த போகிறேன், இதன் மத்தியில் நான் எப்படி வாடகை மாத்திரம்தானே கொடுக்கறதுக்கு சம்பளம் வருது, மீதி சாப்பாட்டுக்குரிய காரியங்கள், பிள்ளைங்க படிப்புக்குரிய காரியங்கள், அவங்க ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டால் கூட ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை தான், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கண்ட இந்த எகிப்தியரை, இது வரைக்கும் நீங்கள் கண்ட இந்த எகிப்தியர் இனிமேல் உங்கள் லைஃப்பில் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு இவங்க மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்லணும். கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசே மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பு அப்படின்னாலுமே ஒரு விடுதலை, ரட்சிப்பு அப்படின்னாலுமே பிரச்சனையிலேருந்து விடுதலை, போராட்டத்திலேருந்து விடுதலை, எல்லா விதமான உபத்திரவத்திலேருந்து, பாடுகளிலிருந்து, நிந்தனையிலிருந்து, அவமானத்திலேருந்து, கஷ்டத்திலிருந்து, எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கி மோசே மூலிமா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி அடியன் மூலிமா உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் பயப்படாதீங்க. நிறைய காரியத்தை நினச்சி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயம் என்னென்னா, எகிப்து தேசத்தில் இருந்தோம், இந்த எகிப்து தேசத்துலேருந்து இப்போ விடுதலையாகி வந்துட்டுருக்கிறோம், விடுதலையாக வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று பயங்கர ஆக்ரோஷமாக பார்வோனுடைய படை நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்களே, பயங்கரமான ஆயுதங்களோடு கூட நம்மளை தீர்த்து கட்டுறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவ்வளோதான் போல் இருக்குது, இனி வழியே இல்லை, இந்த பக்கம் செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய படை, சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே நம்மளை இவங்க ஒரு வழி பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் போல் இருக்குது, இந்த வனாந்திரத்தில் நம்ம அநாத பிணத்தை போல் நம்ம காணப்படம் போகிறோம் போல் இருக்குது, நம்மளை புதைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க போல் இருக்குதேன்னு சொல்லி ஒரு விதமான கலக்கத்தோடு, ஒரு விதமான ஒரு பயத்தோடு கூட தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை அப்படியாக தான் இருந்தது. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது அவங்களுடைய சூழ்நிலை அப்படியாக தான் இருந்தது. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்றுட்டு பார்த்துட்டே இருங்க, என்ன ஆண்டவர் செய்தார்ன்றது மாத்திரம் நீங்கள் உற்று கவனித்து கொண்டே இருங்க. அப்போ அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்துருப்பாங்க. எகிப்து தேசத்தில் நம்ம ஒருவேளை அடிமையாக இருந்திருந்தால் அங்கே அட்லீஸ்ட் நம்ம கால் வைத்து சாப்பாடாவது நம்ம சாப்பிட்ருந்துருப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த கால் வயிற்று ஆகாரமாவது கொடுத்துருந்துருப்போமே. என்னதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டம் நம்மளோட போயிருந்திருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் தானே இருந்திருக்குது. என்னதான் பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு வரல, நம்ம தானே அந்த பாதிப்பெல்லாம் ஏற்றுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம பிள்ளைங்களை கூட வெட்டி போட்டுருவாங்க போல் இருக்குதே அப்படின்ற ஒரு வேதனை பல காரியங்களை அவங்க சிந்திக்க வைக்கிறது. அந்த சிச்சுவேஷன் பல காரியங்களை அவங்கள சிந்திக்க வைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீ எதை குறித்தும் கவலைப்படாத, ரிலாக்ஸ் அப்படின்றார். நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நீ நின்று கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாரு. இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய போகிறாருன்னு பாரு. ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை மோசே சொன்னார், ஆனால் அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற அந்த விடுதலையை நீ பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்கிறார். அவங்க ஒருவேளை இவ்வளோ பெரிய அதிசயம் ஆண்டவர் செய்வார்னு நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி செங்கடல், அந்த செங்கடலில் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் என்ன நம்ம பறந்தா போக முடியும்? இத்தனை நாள் நம்ம அந்த எகிப்து தேசத்தில் அடிமைத்தனமாக வாழ்ந்தது உண்மைதான், அரை வயிற்று ஆங்காரத்தோடு கூட வாழ்ந்தது உண்மைதான். நம்மளை அவங்க சித்திரவதைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அந்த துன்பத்தின் மத்தியில் போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை என்னன்னு சொல்லி தெரியலையே. நம்ம பிள்ளைங்களையாவது நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன? நம்ம பிள்ளைங்களை அடிமையாக கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? இப்படியெல்லாம் அவங்க அங்கலாய் போடு கூட இஸ்ரவேல் ஜனங்க இருந்திருக்கிறாங்க. மோசே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள், விடுதலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மோசே அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு மோசே மேலே கோபம் இருந்திருக்கும், ஆண்டவர் மேலே கோபம் இருந்திருக்கும். என்னையா செய்ய போகிறாரு? நீ செய்வார் செய்வார்ன்றே அந்த ஆண்டவர் என்ன தான் அப்படி செய்ய போகிறாரு? முன்னாடி பார் செங்கடல், பின்னாடி பார் பார்வோனுடைய பட, நாங்கள்லாம் இதே இடத்துல செத்து மடியணுமா? இன்னும் என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? இப்படி அநேக கேள்வியை கூட ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க மோசையை பார்த்து முறுமுறுத்து வந்திருப்பார்கள். ஒரு சிலர் அடிக்கக்கூட வந்திருப்பாங்க மோசையை பார்த்து, என்னையா நினச்சிட்ருக்கிற நீ எல்லாம், நான் பேசாமல் பார்வோனுடைய காலில் விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிரு, நீ தயவு செய்து என்ன என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என்னை கொன்னுடாத, நான் உன் கூட அடிமையாக கூட வந்துடுறேன், உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு நீ கஷ்டம் கொடுத்துடாத, நான் என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன்னு சொல்லி அந்த ஜனங்க சொல்லறதுக்கு கூட ரெடியாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மனநிலைமையில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் மோசேகிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கு இவங்களுக்கு நான் செய்ய போகிற ரட்சிப்பை பார் அப்படின்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆண்டவர் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஒரு நம்ம மேலே ஒரு அக்கறையுள்ள ஆண்டவர், ஒவ்வொரு வினாடியும் நம்ம மேலே எவ்வளோ ஒரு கரிசனையாக இருக்கிறாரு பாருங்கள், நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாரு பாருங்கள், நம்மளை எவ்வளோ அரவணைச்சு கொண்டு போகிறாரு பாருங்கள். நம்ம வெறுத்தா கூட அவர் நம்மளை வெறுக்கவே இல்லை, நம்ம அவரை மறந்துருந்தால் கூட அவர் நம்மளை மறக்கவே இல்லை, நம்ம அவரை வேதனைப்படுத்தியிருந்தால் கூட நம்ம வேதனைப்படுறத அவர் விரும்பவே இல்லை. அந்த வேதனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆண்டவர் நேசிக்கிறார் நம்மளை, அவர் அதை தான் விரும்புகிறார். நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் இந்த நேரத்தில் அவங்களுடைய சிச்சுவேஷன், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய படை, இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, சைடில் இப்படி எப்படியாவது ஓடி தப்பிச்சிக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை, அதுக்குள்ளே பார்வோன் நம்மளை எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவார்,
நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பார், இன்றைக்கு கண்ட இந்த எகிப்தியரை இனிமே உன் வாழ்க்கையில் நீ பார்க்க மாட்டேன். இன்றைக்கி தான் நீ பார்க்குறது கடைசி இந்த எகிப்தியன். உனக்கு கஷ்டம் கொடுத்தான்ல, உன் மனசை வேதனைப்படுத்தினால, உன் பிள்ளைங்க முன்னாடியே உன்னை தரத்தரன்னு அடித்து இழுத்துட்டு போனால, உன் மனைவி முன்னாடியே உன்னை கொடுமைப்படுத்தினானே, உன் முன்னாடியே உன் மனைவியை தரத்தரன்னு அடித்து இழுத்துட்டு போனானே, இன்றைக்கி தான் நீ இவனை பார்க்க போகிறது லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், உனக்கு கஷ்டம் கொடுத்தானே இவனை நீ பார்க்கவே மாட்டே, இவனை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறார், உன் கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டு. செங்கடலுக்கு நேராக மோசே நீட்டுறாரு. அந்த செங்கடலில் அப்படி ஒரு அடி அடிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியே அதை பிளக்க வைக்கிறாரு. பிளந்து அது அவங்களுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இதெல்லாம் சாத்தியமாகுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மனசில் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் சாத்தியமாகுமா இல்லை இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைய மாதிரி இருக்குதா அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய வேலையில் நமக்கு யோசிக்க தோணும். இல்லைன்னா நமக்கு எப்படி யோசிக்க தோணும்னா, இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செய்வார், நமக்கெல்லாம் செய்ய மாட்டார், நம்மளை விட அவங்களாம் ஆண்டவருக்கு ரொம்ப பெஸ்டானவங்க, நம்மளாம் ஆண்டவருக்கு சாதாரணமானவங்களாக இருக்கலாம், அதனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்வாரா, நம்மளையும் அப்படியெல்லாம் விடுதலை ஆக்குவாரா அப்படியெல்லாம் ஒரு வேளை யோசிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு அடிமையை போல் இருக்கலாம், உங்கள் மாமியார்கிட்ட, உங்கள் மாமனார் வீட்டில், அல்லது உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் அடிமையாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் ஒரு அடிமையை போல் வாழ்ந்துட்டுருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கூட நீங்கள் ஒரு அடிமையை போல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் ஒரு அடிமையை போல் நடத்தி கொண்டிருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்கள் சபையார் உங்களை புரிஞ்சிக்காமல் பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் மதிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜபக்குறிப்புனா கூட மற்ற ஊழியக்காரருக்கு ஃபோன் போட்டு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் காலம் ஃபுல்லாக அவங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக ஒரு 50 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரமாட்டேந்தே, என்ன ஒரு ஊழியக்காரனாகவே அவங்களுக்கு மதிக்க தோணல அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? மனசு உடைஞ்ச சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? வேறு வழியே இல்லை, காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி உங்களை வைக்க மாட்டார். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நீங்கள் கண்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை பண்ண நபர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. இனிமேல் உங்கள் லைஃபு வித்தியாசமாக இருக்க போகிறது, இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாடுகளை பார்க்க மாட்டீங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த நிலமை விசாலமான கானான் தேசத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போக போகிறாரு. ஒரு செழிப்பான ஒரு இடம், கஷ்டம் இல்லை, அடிமைத்தனம் இல்லை, அந்த இடத்துல ஒரு ராஜாவை மாதிரி ஆண்டவர் உங்களை வழிநடத்த போகிறார். உங்களுக்கு மனசில் என்ன பிஸ்னஸ் தோந்தோ அதை நீங்கள் செய்யலாம். ஊழியத்தில் தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறாரு. உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் மற்றவங்க முன்னாடி மற்றவங்களுடைய பார்வையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி காண்பிக்க போகிறாரு. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், விடுதலையை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மாறப்போகிறது. அந்த மோசையும் அந்த கடலை செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டி அப்படி அதை அடிக்கும் போது அது வழியை உண்டு பண்ணுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே வேக வேகமாக நடக்கிறார்கள், நடந்து நடு கடலுக்கு போயிடுறாங்க. அப்படி போயிட்டுருக்கும் போது ஆண்டவர் பாருங்களேன், அந்த தரையை கூட தண்ணி இருக்கிற மணலாக இல்லாமல் அப்படியே
அந்த தரையை வெட்டாந்தரையாக மாற்றி விடுகிறார், வறண்டு போன ஒரு தரையாக மாற்றார். அதில் அவங்க வேகமாக ஓடுற அளவுக்கு ஆண்டவர் அந்த தரையை மாற்றி விடுகிறார், உலர்ந்து போக பண்ணுகிறார், அவங்களால வேகமாக ஓட முடியுது. பார்வோனுடைய படை இப்பொழுது கடலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. என்ட்ராகி அவங்களும் கிட்டத்தட்ட கால்வாசி கடலுக்கு மேலே தாண்டி அந்த பாதி கடலுக்கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே அந்த கடலை தாண்டி அந்த சைடு அந்த கரெக்டாக அந்த எல்லையை கடலினுடைய அந்த விளிம்பை தாண்டுகிற வேளையில் ஆண்டவர் அப்படியே அந்த கடலை செங்கடலை மூடி விடுகிறார். அது வரைக்கும் இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மதில் சுவராக இருந்த அந்த தண்ணி பார்வோனுடைய படை அவங்கள சூழ வரும்போது அவங்கள அழிக்கணும்னு வரும்போது ஆண்டவர் அப்படியே அந்த தண்ணியை மூட வச்சிடுறார். அப்படி மூட வச்சதுக்கப்புறமா அதில் அவங்க மூழ்கி போய் மறித்து விடுகிறார்கள். ஒருத்தர் கூட அந்த இடத்துல உயிரோடு வரல எகிப்து ஜனங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தர் கூட அந்த செங்கடல்லையும் சாகலை, பார்வோனுடைய கையிலையும் அவங்க மறிக்கவில்லை. எவ்வளோ அதிசயம் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை அந்த ஜனங்க அப்படியே திரும்பி நின்று பார்க்கும் போது காலையில் எகிப்து ஜனங்க எல்லாம் இவங்கள துரத்திட்டு வந்த படை எல்லாமே அப்படி செத்து மிதக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளோ அதிசயத்தை செஞ்சுருக்கிறார், எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்கிறார், எவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பெரிய விடுதலை. இதெல்லாம் இவங்களாம் செஞ்சாங்களான்னா இவங்க ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் நின்று நீ வேடிக்கை பார், இது வரைக்கும் பட்ட பாடுகள் போதும், இனிமேல் நீ பாடுபட வேண்டாம், நான் உனக்காக இருக்கிறேன். அந்த 14 ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் பாடுகள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு நீங்கள் கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டீர்கள். இது வரைக்கும் நீங்கள் கண்ட வியாதியை தேவன் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பண்ண மருத்துவ செலவுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கடனுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகள் அவமானம் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ண இருக்கிறார். இது நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? இஸ்ரவேல் ஜனங்க இன்னதாண்டா நடக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப்பில் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை தெரியாது, ஆனால் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள், அப்போ தான் ஆண்டவருடைய வல்லமை புரியும். ஆனால் அதை விட நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறான்ற அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவரை முழுசாக சார்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சி கொண்டு அவர் பிள்ளையாக பிரியமான பிள்ளையாக நீங்கள் வாழும்போது உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை உள்ள கையில் வரைஞ்சி வச்சிட்ருக்கிற ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டுற மாட்டார், உங்களை அணைத்து கொண்டே இருப்பார், உங்களுடைய எல்லா காரியங்களை அவர் பொறுப்படுத்தி கொள்வார். கையில் பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை கைவிடாமல் காத்து வருவார். எவ்வளோ நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த நெருக்கத்தை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட வல்ல தேவனாக இருக்கிறார். இதை நம்பி அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது அந்த ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை காண்கிற தேவன், நம்மளை காக்கிற தேவன், நமக்காக எதனாலும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிற தேவன். அந்த தேவன் விரும்புகிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரை புரிஞ்சிக்கணும், அவரை நேசிக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த காரியத்தை நம்ம செய்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோமா இல்லை இது என்னால் முடியும்னு நினைக்கிறோமா? கஷ்டம்னு நினைக்கிறோன்னா ஆண்டவர் இடத்துலேருந்து நன்மைகளை பெறுவதும் கஷ்டம்தான். ஆனால் இது என்னால் முடியும், என் ஆண்டவரை நான் நேசிப்பேன், என் தெய்வத்தினுடைய வல்லமையை நான் புரிஞ்சு செயல்படுவேன், அவருக்கு பிரியமான ஒரு மகனா மகளா நான் வாழுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம செயல்படுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் கண்ட இந்த எகிப்தியனை இனிமேல் எப்போதும் காண மாட்டீர்கள். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை.
எவ்வளோ ஒரு சவாலான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க. சும்மா பண்ணலாங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் மூலியமாக நீங்கள் இவங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இன்றைக்கு கண்ட இந்த எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள்னு சொன்ன வசனத்தின்படி இவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்ட பிரச்சனை, இதுவரைக்கும் கண்ட உபத்திரவம், இதுவரைக்கும் கண்டதான பாடுகள் இனிமேல் இருக்க போகிறதில்ல. கர்த்தரி உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, இவங்க கூட வந்து நடத்துங்கப்பா, இவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா விதமான ஆண்டவரே நெருக்கத்திலிருந்தும் இவங்களை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க. நீர் ஒருவரே இவங்களை விடுதலையாக்க வல்லவர் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.